ஓம் நமோ கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியை போற்றி, ஓம் நமோ கணக்கம்பட்டி அரசையே போற்றி. துலா ராசி காலபூசனுக்கு ஏழாவது ராசி. துலா ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பகவான் கும்பத்தில் இருக்கார், கும்பராசியில் தனதுக்கு பிடித்த மூலத்தறிவுன வீட்டில் இருக்கார் சனீஸ்வரன் பகவான். துலா ராசிக்கு அவர் வந்து 4-5 ராசிகளுக்கு அதிபதி ஆவார். அதே சமயத்தில் துலா ராசிக்கு 3-6 கூடியவர் குரு பகவான். அவர் 8 இடத்துக்கு வந்திருக்கார் ரிஷப ராசிக்கு. இப்போ கும்பராசியில் இருக்க சனி பகவான் 3 பார்வையாக தனது மேஷராசியை பார்க்குறார். மேஷராசியை பார்க்கணுன்னாலும் அது அவருக்கு நீச்ச வீடு. துலா ராசிக்கு 7 வீடு. துலா ராசிக்கு 7 வீடுக்கு என்னாகும், நண்பர்கள் தொடர்பு, தொழில் தொடர்பு இப்படிலாம் இருக்கும். நண்பர்கள், தோழிகள், மனைவி இப்படி சம்மந்தப்பட்டது. மனைவிக்கு குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது, இப்படி சச்சரவுகளாக ஏற்படும். சனி பகவான் பார்க்கறனால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் சிறப்பு, இல்லையே ஏற்படும் வெறுப்பு. ஆக துலா ராசிக்கு கும்பத்தில் இருக்க சனீஸ்வர பகவான் துலா ராசிக்கு 11 இடமான சூரியனை விட்டு பார்க்குறார். சூரியனை விட்டு பார்ப்பதால் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தால் கடுமையான வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். சூரியன் தந்தைக்கரமாக இருப்பதாலும் சகோதரனுக்கு அதிகாரமாக 11 இடத்தை சனீஸ்வர பகவான் பார்ப்பதாலும் எந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதே சமயம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா ராசிக்கு 11 இடத்தை பார்க்குறாரு. ஆக திடீரென்று கோயில் குளம்னு வெளியூர் பயணம், இல்லை வேலை சம்பந்தமாக வெளியூருக்கு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படும். 12 இடத்தை பார்க்கறதுனால 2 இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் கிடைக்கும். வெளியூர் போகலாம், சிறப்பாகவே இருக்கும், பணம் கிடைக்கும், பாக்கெட்டில் பணம் இருக்கும், கேட்டாலும் கிடைக்கும், அந்த மாதிரி அமைப்பு 2 இடத்தை பார்க்கறதுனால. துலா ராசிக்கு 4 இடத்தை பார்க்கறதுனால சாப்பாடு கஷ்டம் இருக்காது, வண்டி வாகனத்துக்கு பெட்ரோலுக்கு காசு கிடைக்கும், இப்படி இந்த மாதிரி விஷயங்கள். ஓஹோ என்று சொல்ல வேண்டும் என்றாலும் தேவைக்கு பணம் கிடைக்கும். ஏனென்றால் 8 இருக்கின்ற குரு 8 விஷயங்களை தராவிட்டாலும் தேவையை தட்டாமல் தருவார். ஆகவே துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 5 இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் 8 இருக்க குரு பகவானும் துலா ராசிக்கு நன்மையை செய்வார்கள். கவலை வேண்டாம், கவலை விடுங்கள். துலா ராசிக்கு 8 இடத்தில் குரு பகவான் இருப்பதால் அங்க சந்திரன் உச்சமாகிறார். ஆகவே வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு நீதீபம் போடுவதால் உங்களுடைய பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், நண்பர்களாலும் மனைவியால் ஏற்படும் பிக்கல் பிடுங்கள், தொழில் கஷ்டம், முன்னேற்ற தடையில் விலகும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். வாழ்க, வணக்கம்.